தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் 1995 உருவாகி அது இன்று தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாட இருக்கிறது. அந்த வெள்ளி விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கக்கூடிய செங்கொடி இயக்கத்தின் சார்பாக முதற்கண் வாழ்த்துகின்றேன். நாடு முழுவதும் தொற்று நோய் பரவுகிற நேரத்தில் அதற்குரிய எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர்களை நான் கேட்டுக்கொள்வேன். அவர்களும் அவருடைய குடும்பமும் நல்வாழ்க்கையை பெற வேண்டும் என்றும் நான் வாழ்த்துகின்றேன். 1995 அது உருவான அந்த வரலாறு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகிலிருந்து காகிதமில்லை திறந்த பிறகு பல்வேறு சிந்தனைகள் உருவானதனால் அது இரண்டாக உடைந்தது. மிக வேகமாக வளர்ந்த இயக்கங்களில் அது ஒன்றாக அமைந்தது. தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுதுதான் நான் நினைக்கின்றேன், அவருடைய அலுவலகத்திற்கு நான் சென்றேன். நம்முடைய ஜவஹர்லால் அவர்கள் மற்ற நண்பர்கள் அங்கே வரவேற்பார்கள் என்னை. ஒருவேளை சரியாக இருக்கும் என்று சொன்னால் முதல் கம்யூனிஸ்ட் அந்த அலுவலகத்துக்கு சென்றோம் நானாகத்தான் இருப்பேன் என்று நினைக்கிறேன். பல நேரங்களில் அவர்கள் பேசுவதும் நான் பேசுவதும் அரசியல் தேர்தல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் பேசுவோம். தேர்தலை பற்றி அவர்களுக்கு ஒரு கருத்து இருந்தது. இந்த நாட்டுடைய ஜனநாயக அம்சங்களில் மிக முக்கியமான ஒன்று தேர்தல் என்பதை எங்கள் இயக்கத்தின் சார்பாக நான் குறிப்பிட்டேன். அதில் அவருடைய சிந்தனையிலும் வரத் தொடங்கியது. பிறகு அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு முடிவெடுத்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழகத்தில் இன்று கிட்டத்தட்ட 45 லட்சத்திற்கு மேற்பட்ட முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் என்று அழைக்கக்கூடிய புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே தமிழுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள், பாடுபட்டவர்கள். வரலாற்றை திருப்பி பார்க்கிற பொழுது 17ஆம் நூற்றாண்டிலிருந்து கல்விக்காகவே அதிகமாக கவனம் செலுத்திய மரக்காயர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தமிழகத்திலே கல்விக்காக அதிகமாக செலவு செய்தார்கள். கல்வியில் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கொடுப்பது என்கிற முறையில் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லலாம். அதேபோல் சுதந்திர போராட்ட காலத்திலும் சரி, கம்யூனிஸ்ட் இயக்கத்திலும் சரி, திராவிட இயக்கத்திலும் சரி, அவர்களுடைய பங்கு என்பது குறைத்து மதிப்பிட முடியாது. அமீன் ஐதர் கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட், உலகம் முழுதும் சுற்றி வந்தவர், தமிழகத்திற்கு ஒன்றுபட்ட சென்னை ராஜதானிக்கு வந்து இங்கே பிரசிடன்ஸ் காலேஜிலே படித்துக் கொண்டிருந்த சுந்தரையாவை கைப்பற்றி அவர் பெங்களூருக்கு போய் படிக்க போகிற பொழுது அங்கேயும் சென்று அவரை பிடித்து கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கி முதல் செயலாளராக அவர் தான் வந்தார். அதேபோல் ஜமால் முகமது காலேஜில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பலரையும் நான் நன்றாக அறிவேன். அவருடைய செயல்பாடு, அவருடைய கருத்து என்பதெல்லாம் நாங்கள் பல நேரங்களில் ஒத்துப்போகக்கூடிய கருத்துக்கள். இன்று இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பல்வேறு தொண்டு நிறுவனங்களையும் செய்து வருகிறது. ஏராளமான ஆம்புலன்ஸை கொடுக்கிறார்கள், இறந்தவர்களை அழைத்துச் செல்வதற்கு வண்டிகளை ஊர்த்திகளை தருகிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை, அதுவும் வள்ளம் வந்த பொழுது அந்த இளைஞர்கள் ஆற்றிய பணி என்பது இன்றும் என் கண் முன்னால் நிற்கின்றது. ஆகவே அவர்கள் வளர்ச்சி என்பது தமிழகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கின்றேன். இன்று மிகவும் ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இந்த வெள்ளி விழா நடந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயக இயக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய, மதசார்பற்ற கொள்கைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய இயக்கம் இன்று வேரூன்றி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அவருடைய செயல்பாடுகளை அடிக்கடி நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எப்படியாவது ஒரு மத மோதலை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார். அது அவருடைய ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லா காலத்திலுமே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வது மட்டுமல்ல, சுபாஷ் சந்திரபோஸுடைய இயக்கத்திலே கலந்து மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்தில் காந்தியுடன் இருந்த அலி சகோதரர்கள் தூக்கு மேடையில் இருக்கிறார்கள். இப்படி செய்கிற பொழுதே அவர்களுடைய மத நம்பிக்கையை அவர்கள் இழக்கவில்லை. சுதந்திர போராட்டத்தினுடைய அனுபவத்திலிருந்துதான் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சாசனமே உருவாக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தில் மதச்சார்பின்மை என்பது இல்லை என்று யாராவது வாதிட்டால் அது மிகவும் தவறு. அதை முழுமையாக நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் செக்குலர் என்கிற வார்த்தை பிறகு சேர்க்கப்பட்டதே என்று சொல்லலாம். ஆனால் அரசியல் சட்டமே ஒரு செக்குலராகத்தான் இருந்தது, இருக்கிறது, உருவானது. நம் நாட்டிலே ஏராளமான மதங்கள் இருக்கிறது. பார்சிகள் இருக்கிறார்கள், இஸ்ரேலியை சார்ந்திருக்கக்கூடிய யூதர்கள் இங்கே இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம் இருக்கிறார்கள், ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய புத மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மத நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு மதம் உண்டு, ஆனால் அரசியல் சட்டம் பொதுவானது. இந்திய அரசியல் சட்டத்திற்கு மதம் கிடையாது. மதச்சார்பற்ற என்று நாம் சொல்வதனுடைய பொருள் நம்மை ஆளக்கூடிய இந்த அரசியல் சட்டத்திற்கு மதம் கிடையாது.
ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த அரசியல் சட்டம் அல்ல இது. ஆனால் இதை இந்துத்துவாக மாற்ற வேண்டும், இந்து மத அரசியல் சட்டமாக மாற்ற வேண்டும் என்கிற முயற்சி எடுக்கிற பொழுது, அதற்கான பணிகளை நடத்துகிற பொழுது, கடந்த 6 ஆண்டு காலமாக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றதாக கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறித்து விட்டார்கள், அதனுடைய மாநில அந்தஸ்தை பறித்து விட்டார்கள். இனி அங்கே முதலமைச்சர் என்று பெயர் சொல்லக்கூடியவராக இருக்க முடியாது. லடாக்கை பிரித்து விட்டார்கள். லடாக்கை பிரிக்கிற பொழுது எல்லையிலே மோதலையும் ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த பக்கம் பாகிஸ்தானுடனும் மோத தயாராக இருக்கிறார்கள். அண்டை நாடுகளுடன் நட்பில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. கொரோனா வந்த பிறகு மார்ச் மாதத்திலிருந்து இன்று வரை பொருளாதாரம் சீர்கிட்டு இருக்கிறது. இவளையெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக இயக்கத்துடன் தமிழக முஸ்லிம்கள் இணைய வேண்டும். ஒன்று சேர்ந்து போராடினால்தான், இரு கையும் தட்டினால்தான் சத்தம் வரும். ஆகவே அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு இந்த வெள்ளி விழாவிலே அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். நான் வாழ்த்துகிற பொழுது ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இன்று மிக மிக நெருக்கடியான காலத்தில் இருக்கிறோம். நான் மத்திய அமைச்சரிடம் பேசுகிற பொழுது, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த பொழுது பலமுறை பிஜேபி மத்திய அமைச்சருடன் நான் பேசியிருக்கின்றேன். தென்னகம் என்பது வேறு, வடநாடு என்பது வேறு. தென்னகத்திலே இருக்கக்கூடியவர்கள் மதச்சார்பு தன்மையோடு வளர்ந்தவர்கள். இங்கிருந்த முஸ்லீம் மன்னர்கள், இங்கிருந்த நவாப்புகள் ஹிந்து கோவிலை தங்களுடைய கோவிலாக பார்த்து அதற்கு ஏராளமான நிதி உதவிகள் செய்திருக்கிறார்கள், நிலம் கொடுத்திருக்கிறார்கள், மானியம் கொடுத்திருக்கிறார்கள். திப்பு சுல்தானுடைய காலத்திலிருந்து அது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஒன்று. 17ஆம் நூற்றாண்டிலே இங்கே இந்த கல்வியை துவக்கிய மிகப்பெரிய மனிதர் மரக்காயர், அவருடைய முழு பெயரை கேட்டாலே தெரியும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. அவர் பெயர் தம்பி நாயனார் மரக்காயர், பெரிய தம்பி நாயனார் மரக்காயர் என்பது பெயர். அவர் மிகப்பெரிய செல்வந்தர், கோடீஸ்வரர். அவர் கல்விக்காக தமிழகத்திலே 17ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிவிட்டார். ஆகவே தமிழுக்காக, சுதந்திர போராட்டத்திற்காக, தேசபக்தியை பாதுகாப்பதற்காக முஸ்லீம் மக்கள் இந்த நாட்டிலே அந்த சகோதரிகள் வேலை செய்திருக்கிறார்கள். என்னுடைய கருத்து, இன்றும் கூட முஸ்லீம் மக்களில் படிக்காதவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த இளைஞர்களை படிக்க வைப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த இளைஞர்களுக்கான கல்வியை கொடுப்பது என்பது முஸ்லீம் மக்களுடைய கடமை மட்டுமல்ல, அனைத்து பகுதி மக்களுடைய கடமை. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் புறக்கணிப்படுவதில் நம் அனைவருக்குமே பங்கிருக்கிறது. அதே போல் வேலை வாய்ப்பு, தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் வங்கிகளிலே லேசாக கடன் கிடைக்காது. உங்களுடைய பெயர் முஸ்லீம் பெயர் என்று சொன்னால் வங்கிகள் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்கும். இது அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய அட்டகாசமான தவறு. மனிதர்களில் ஒருவரை, குடிமக்களில் சிலரை பிரிப்பது, சிலரை அணைத்துக் கொள்வது என்பது மிகவும் ஆபத்து. ஆளுகின்ற வர்க்கத்திற்கு, ஆளுகின்ற கட்சிக்கு பலரை பிடிக்காது. தலித்துகளை அவர்களுக்கு பிடிக்காது, முஸ்லீம் மக்களை பிடிக்காது, அனைத்து சிறுபான்மையினரையும் பிடிக்காது, கம்யூனிஸ்டுகளை பிடிக்காது. ஆக பிடிக்காத பட்டியலிலே நாம் எல்லாருமே இணைந்திருக்கிறோம். வெறுக்கக்கூடிய பட்டியலிலே நாம் எல்லாருமே இணைந்திருக்கிறோம். ஆகவே நாம் அனைவருமே ஒன்று சேருவது, ஜனநாயக இயக்கத்தை காப்பாற்றுவது, இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது என்பது இந்த வெள்ளி விழா தினத்தினுடைய கோஷமாக அமையும் என்று சொன்னால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய பாராட்டுதலை அதற்கு அளிக்க விரும்புகின்றது. அது மேலும் மேலும் முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுக்காக அது பாடுபட வேண்டும், அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.